ஹாய் கைஸ், இங்கே நம்ம பார்க்க போகிற படம் டைரக்டர் மார்ட்டின் ஸ்கார்சியோடைய கேம்ஃபியர். ஒரு பொண்ணை கொலை பண்ண குற்றத்துக்காக நம்ம ஹீரோ தூக்கி 14 ஜெயிலில் போட்டுறாங்க. நம்ம ஹீரோ நம்பர் ஒன் சைக்கோ. தன்னை ஜெயிலில் தூக்கி போட்ட அந்த லாயரை பழி வாங்கணும். அவனை மட்டும் இல்லாமல் அவன் குடும்பத்தையும் சித்தரவாதம் பண்ணும். இந்த மாதிரி நினைக்கிற ஒரு கொடூரமான சைக்கோ அந்த குடும்பத்தை என்ன பண்ணான், இதை சொல்கிற ஒரு வேற ஒரு சஸ்பென்ஸ் படம் தான் இந்த கேம்ஃபியர். யூஸ்வலாகவே டைரக்டர் மார்ட்டின் ஸ்கார்சி படங்கள் ஒரு மாதிரி கேங்ஸ்டர் படங்களாகவும் ரொம்ப ராவான படங்களாகவும் இருக்கும். பட் அவர் அவரோட ஜோனை விட்டு ஹிச்காக் ஒரு படம் எடுத்து அப்படி இருக்கும். அந்த மாதிரி வேற ஒரு சஸ்பென்ஸ் எடுத்துருப்பார். உண்மையாகவே இந்த படம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். சரி, இப்போ வாங்க கேம்ஃபியருங்கிற இந்த கதைக்குள்ளே போகலாம். படத்தில் ஸ்டார்டிங்கே நம்ம ஹீரோ காமிக்கிறாங்க, நம்ம ஹீரோவுக்கு கடவுள் பக்தி அதிகம், அவள் உடம்பெல்லாம் சிலுவையாக வரைஞ்சிச்சிருப்பான். அண்ட் அவள் இருக்கிற ஜெயிலில் நிறைய பைபிள்ஸ் தான் இருக்கும். இப்போ படத்தில் ஸ்டார்டிங்கே அவன் ஜெயிலில் எக்ஸஸ் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ ஒரு கார்டின் வந்து, சார் இன்றைக்கி தான் ஒரு ரிலீஸ் டேட்டு, இன்றைக்கி அவன் ரிலீஸ் பண்ண போகணும்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோ ஜெயிலில் ரிலீஸ் ஆகி வரான். ஆக்சுவலாக இந்த சீன் தான் கபாலி படத்தில் ஃபஸ்ட் சீனாக வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம ஹீரோ தான் ஜெயிலில் விட்டு வெளியே வந்துட்டுருக்கான். இங்கே அப்படியே கட் பண்ணால் ஒரு ஃபேமிலியை காமிக்கிறாங்க. இவங்க அந்த படத்தில் இருக்கிற இன்னும் சில முக்கியமான கேரக்டர்ஸ். இந்த ஃபேமிலியில் இருக்கிறப்பா இவர் ஒரு லாயரு. இவர் தான் ஹீரோக்கு எதிராக வாதாடி ஹீரோ தூக்கி ஜெயிலில் போட்டிருப்பாரு. இவருக்கு ஒரு ஒய்ஃபும் ஒரு பொண்ணும் இருக்குது. அந்த பொண்ணு இப்போ ஒரு டீனேஜர்ஸ் ரிலீஸ் பண்ணியிருப்பா. ஸோ எங்கள் ஃபேமிலி ஹாப்பியாக தான் இருக்குது. சார் நைட் ஏதோ ஒரு படத்துக்கு போகணுன்னு இவங்களாம் தேட்டரில் உட்காந்து ஒரு படம் பார்த்துருக்காங்க. பட் அப்பன் பார்த்து ஒருத்த கேட்க போகன்னு கத்திட்டே இருக்கான். அண்ட் முன்னாடி இருந்து சிகரெட்டு புகையாக வந்துட்டுருக்கு. வேறு யாரும் இல்லை, நம்ம தலைவன் தான். அவன் பாட்டு சூட்டை ஊதிக்கிட்டு புகையை ஊதிக்கிட்டு இருக்கான். இந்த அப்பாவும் பின்னாடி இருந்து, ஏய் புகை வந்துட்டுருக்கு, அங்கிட்டு போய் ஊது சொல்கிறப்ப அவன் கேட்குற மாதிரி தெரில. அவன் போட்டு சிரிச்சு சிரிச்சு படத்தை பார்த்துட்டே இருக்கான். இதை பார்க்க அந்த லாயர் சமக்கடுப்பாது. சரி வாங்க நம்ம அங்கிட்டு இருந்து போவோன்னு இவங்க சீட்டை மாறி உட்காடுறாங்க. இப்போ ஒருவரையும் படம் முடிஞ்சிருது. இவன் வெளியே வந்து கேன்டீன் சாப்பிட்டுட்டு இருக்கான். அவள் பில்லை பே பண்ணான்னு பார்த்தா, சாரி சார் உங்களுக்கு யாரும் பில்லை பே பண்ணான்னு சொல்கிறாங்க. இதை பார்க்க அந்த லாயருக்கு யாருனே தெரில. அப்போ அந்த லேடி கை கட்டுறாங்க. பார்த்தா நம்ம ஏதோ தூரத்தில் காரில் உட்காந்துட்ருக்கான். அப்போ ஒரு வண்டி பாஸ் ஆகுது, நம்ம ஏதோ காணாமல் போயிடுறான். அந்த ஆள் எங்கேயோ பார்த்த மாதிரி இந்த லாயர் ஞாபகம் இருக்கு. ஏன்னா அந்த கேஸ் வந்து 14 வயசாக இருக்கும்ல, அதனால் எதுவுமே தெரியாமல் இவன் மட்டும் வீட்டுக்கு போகிறான். இப்போ அப்படி கட் பண்ணால் ஒரு டென்னிஸ் கோட்டை காமிக்கிறாங்க. பார்த்தா அந்த லாயரும் இன்னொரு பொண்ணு செம்ம வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அந்த பொண்ணு யாருன்னா அது இவனோட கீப்பு. அவன் ஒய்ஃபுக்கு தெரியாமல் இந்த பொண்ணு கூட அஃபாரில் வந்துட்டு இருக்கான். தினமும் காலில் இந்த பொண்ணு கூட இருக்கிறதும் நைட்டு வீட்டுக்கு போனால் அவன் ஒய்ஃபோடு இருக்கிறது. இந்த மாதிரி தலைவர் மஜா பண்ணிட்டு இருக்கான். இப்போ அந்த பொண்ணோட வேலை விளாண்டுட்டு அவன் பாட்டு காரில் அப்பலாம் பார்த்துட்டு இருக்கான். அப்போது காரோட சாவி யார் எடுக்கிறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோ தான் நின்றுட்டுருக்கான். என்ன சார் என்னை ஞாபகம்னு கேட்குறப்ப உன்னை எப்படி மறக்க முடியும், நேற்று நீ தான் தேட்டரில் உப்பு உப்புன்னு ஊதிக்கிட்டு இருந்தியே, அது நீ தானே கேட்குறப்ப என்ன சார் அது வரைக்கும் ஞாபகம் இருக்கா, உனக்கு எனக்கு பல வருஷமாக ஒரு பகை இருக்குது, அது உனக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்குறப்ப இவனுக்கு ஏதோ விஷயம் தோணுது. பட் வெளியே காட்டிக்காம அவரும் பயத்திலே இருக்கான். என்ன சார் வீட்டில் ஒரு பொண்டை வச்சுருக்கீங்க, அண்ட் அதே நேரத்தில் இங்கே சுற்றிட்டு இருக்கீங்களா, நல்லா வாழ்றீங்க இப்படின்னு சொல்கிறப்ப இவ்வளோ ஐட்டாக பயந்துட்டே இருக்கான். சரி சார் நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்க, ஆனால் உங்களுக்கு வாழ்க்கையில் எந்த ஒரு மீப்பர் இழுப்பு வந்துருக்காதுல்ல, உங்களுக்கு ஒரு மீப்பர் இழுப்புன்னு நான் கட்டுறேன்னு நம்ம மீறை மரட்டு அனுப்புகிறான். இதை பார்த்துன்னு பயந்துட்டு அவன் வீட்டுக்கு போகிறான். இன்றைக்கி ஏதோ அவங்க ஊரில் ஃபெஸ்டிவல் போல் எல்லா இடத்துலையுமே வான வடிக்க விட்டுட்டுருக்காங்க. அண்ட் அதே நேரத்தில் எங்கள் டூர் போய் ரொம்ப நாள் ஆச்சு, சின்ன 2 வாரம் கழிச்சு எங்கேயாவது பிக்னிக் போகலாமா, இந்த மாதிரி ஃபேமிலி உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நைட் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ல என்ன நடக்கும். ஸோ அந்த லாயரும் ஒய்ஃபும் ஒன்றா படுத்துட்டு இருக்காங்க. இதுக்கடுத்து நைட்டு அவள் தண்ணி விட்டுலாம் எழுந்துட்டுருக்கா. அப்போ ஜனலோட எட்டி பார்க்குறா, அவள் காமௌண்ட் சுற்றி யாரும் உட்காந்துட்டு இருக்காங்க. யார் இன்னொரு ஜனலோடய பார்க்குறா, பார்த்தா நம்ம ஏதோ உட்காந்துட்டு இருக்கான். இதை பார்த்தா அவள் சமபயமாயிருது. உடனே உங்கள் ஹஸ்பண்ட் எழுப்பி, என்னங்க இவனும் காமௌண்ட் சுற்றி உட்காந்துட்டு இருக்கான், வந்து பாருங்கன்னு சொல்கிறப்ப இவனு வேகமாக டார்ச் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கான். பட் அதுக்குள்ள நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்பி போயிருப்பான். இவனுக்கு போக போக பயமாயிட்டே இருக்கு. அவங்க ஒய்ஃபார் அவனை பார்த்து, எங்க யார் அவன், நீங்கள் அவனை பார்த்துட்டுன்னு கேட்குறப்ப வேறு யார், அன்னைக்கு தேட்டரில் கத்திருந்தால அவன் தான், இன்னைக்கு மதியம் கூட என்னை பார்த்து மீட் பண்ணான், என்னை ஏதோ மிரட்டுற மாதிரி பேசிகிட்டு இருந்தான், எனக்கு இழப்பு என்னன்னு தெரியலையா, அதனால் எனக்கு ஒரு இழப்பை காட்ட போகிறேன்னா இந்த மாதிரி சொன்னான்னு சொல்கிறப்ப இந்த ஒய்ஃப் நிறைய கேட்டு பார்க்குறாங்க. பட் இந்த ஹஸ்பண்ட் ஏதோ ஒன்று மறைச்சிட்டே இருக்காரு. இதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில், இங்கே பாரு நேற்று நடந்துச்சு இல்லை, அதெல்லாம் அவன் பொண்ணுகிட்ட சொல்லாத அப்படி இன்கேஸ் சொன்னினா அவள் லைட்டாக பயப்படுவா. அண்ட் அதே நேரத்தில் அவள் எங்கேயும் வெளியே விடாத, இன்கேஸ் இந்த பைத்தியக்காரன் வந்தானா ஏதோ பண்ண கூட சான்ஸ் இருக்குது. ஸோ அவளை வீட்டில் வச்சுக்கோன்னு சொல்கிறப்ப அந்த ஒய்ஃப் சரிங்கிறா. இதுக்கப்புறம் அந்த லாயர் அங்கேருந்து இன்னொரு லாயரை பார்க்குறாரு. அப்போ தான் என்ன நினச்சி நமக்கு நல்லவே புரியுது. 14 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோ ஒரு பொண்ணை கொலை பண்ணியிருக்கான். அந்த பொண்ணு ஒரு தப்பான பொண்ணு, அது ஒரே நேரத்தில் நிறைய ஆண்கள் லவ் பண்ணி ஏமாத்துறது இந்த மாதிரி வேலை பார்த்துருந்தவ. நம்ம ஹீரோவார் நம்பர் ஒன் சைக்கோ வச்சுல, அதனால் அந்த பொண்ணை அவன் கொலை பண்ணியிருப்பான். இதே இந்த விஷயம் தெரிஞ்சுக்கு தெரிஞ்சால் நம்ம ஹீரோ காரணத்துக்கு தான் கொலை பண்ணியிருக்கான். அதனால் குறைஞ்சபட்ச தண்ணியாக ஒரு 7 வருஷம் ஜெயிலில் போட்டிருப்பாங்க. பட் இவன் ஜட்ஜுக்கிட்ட அந்த ரிப்போர்ட்டே கொடுத்துருக்க மாட்டான். அதனால் நம்ம ஹீரோவை 14 வருஷம் ஜெயிலில் போட்டிருப்பாங்க. அந்த ஒரு கடுப்பில் தான் இப்போ இந்த லாயரோட ஃபேமிலி ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கான்.
இருக்கான். இதெல்லாம் ஃபுல்லுட்டு சொல்கிறப்ப, இல்லைடா என்ன தான் நீ பண்ண தப்பு, அந்த ரிப்போர்ட்டை கரெக்டாக நீ ஜட்ஜுக்கிட்ட கொடுத்துருக்கணும், நீ பண்ண தப்புன்னு சொல்கிறப்ப நான் பண்ண தப்பா, டே அவர் பொண்ணை கொலை பண்ணியிருக்காண்டா, அதுக்காக தான் கிடைச்சாகணும், ஒரு ரிப்போர்ட்டை மறைச்சனால அவனுக்கு எக்ஸ்ட்ரா தண்டனை கிடச்சிருக்கு, அவ்வளோதான் நான் பண்ணது, நான் பண்ணது கரெக்டு தானு அவன் சொல்லிட்டே இருக்கான். அண்ட் அதே நேரத்தில் அவனை திருப்பி ஜெயிலில் போட்டணும், அவனால் என் குடும்பத்துக்கு எந்த ஒரு பாதிப்பாக கூட சொல்கிறப்ப கேஸ் போடணுமா, என்னென்னு கேஸ் போட கேட்குறப்ப நேற்று காம்பவுண்டில் உட்காந்துட்டு இருந்தான், அதுக்காக கேஸ் போடும் கேட்குறப்ப காம்பவுண்டில் உட்காந்தானா, அதுக்காக சாட்சிக்கான ஃப்ரெண்டு கேட்குறப்ப இவங்ககிட்ட எதுவுமே இருக்காது, சொல்ல எதுவுமே பண்ண முடியாமல் அவன் பாட்டு நடந்து போயிட்டே இருக்கான். அப்போ பின்னாடி யாரோ காலில் ஃபாலோ பண்ணுற மாதிரியே இருக்குது, வேறு யார், நம்ம ஈரோ தான் ஃபாலோ பண்ணிட்டே இருக்கான். இவனு நடக்க நிப்பாட்டி, ஹேய் உனக்கு என்னதான் வேணும், ஏன்னை ஃபாலோ பண்ண கேட்குறப்ப என்ன பங்களி அதுக்குள்ள மறந்துட்டியா, எனக்கு என்ன பண்ண ஞாபகம்னு கேட்குறப்ப ஆமாம் உன்னை தூக்கி ஜெயிலில் போட்டேன், ஒரு லாயராக அது என்னோடய வேலை, உனக்கு ஜட்ஜ் தான் அண்ணன் கொடுத்தாரு, அதுக்காக ஜட்ஜ் ஃபேமிலி போய் அவங்கள சித்திரவதை பண்ணுவியா, என்னுடைய முட்டாள்தனம் பண்ணிட்டுன்னு கேட்குறப்ப நான் ஜட்ஜ் ஃபேமிலியும் பண்ண மாட்டேன், ஏன்னா ஜட்ஜு அவர் வேலை தான் பண்ணார், பட் நீ வேலையாக பண்ண ஒரு ரிப்போர்ட்டை மாற்றி எழுதி கொடுத்த, அதனால் என்ன 14 வருஷம் ஜெயிலில் போட்டாங்க, அந்த வழி உனக்கு தெரியுமான்னு கேட்குறப்ப 14 வருஷம் தானா, நீ பண்ண கேஸுக்கு உன்னை ஆயுள் ஜெயிலில் வச்சிருக்கலாம், உனக்கு தெரியுமான்னு கேட்குறப்ப நம்மளே சிரிக்க ஆரம்பிச்சிட்றான், என்ன பங்காளி என்னென்ன அவ்வளோ பெரிய முட்டாள் நினச்சிட்டியா, நான் ஜெயிலில் 14 வருஷம் இருந்தப்போ சும்மா படுத்தா தூங்கிட்டு இருந்தேன், நானும் சட்டெல்லாம் படிச்சு தான் இருந்தேன், அதிகபட்சம் போனால் எனக்கு 7 வருஷம் தானே கொடுத்துருக்க முடியும், பட் நீ அதை மாற்றி 14 வருஷம் ஆக்கியிருக்க, அந்த 14 வருஷத்தில் என் வாழ்க்கை என்னாச்சும் தெரியுமா, என் பொண்ணு என்ன ஓடி போயிட்டா, எனக்கு ஒரு பொன் குழந்தை பிறந்துச்சு, அந்த குழந்தைக்கு உங்கள் அப்பா செத்து போயிட்டா சொல்லி வளர்த்துட்டு இருந்தா, இப்போ எனக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்குது தெரியுமா, இந்நேரம் என் பொண்ணு உன் பொண்ணு வயசுக்கு இருந்திருப்பா, சரி அதெல்லாம் விடு, ஜெயிலிருந்து ஒவ்வொரு நாளும் ரொம்ப நரகமாக இருந்துச்சு, அந்த இடத்துல நாளைக்கு கருப்பைங்க நாளைக்கு வெள்ளைங்க இருப்பாங்க, அவங்க தினமனை பாத்ரூம் கூட்டி போய் ஹராஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, அதெல்லாம் எவ்வளோ பெரிய வழி தெரியுமா, அந்த வழியோட திருப்பி தரும்னு சொல்கிறப்ப எனக்கு லைட்டாக கோவம் வருது, சரி உனக்கு என்ன பண்ணோம், உனக்கு வேணால் $10,000 தரேன், அதை வச்சுட்டு நான் விட்டுன்னு சொல்கிறப்ப $10,000 நான் உங்கள்கிட்ட இருந்து 50,000 தரணும் நினச்சேன்னு, சரி நீ 50,000 தரணும் வச்சுக்கோ, 50,000 × 14, 14 × 3 அப்போ ஒரு நாளைக்கு பார்த்தா வெறும் $10 தான், அப்போ நான் $10 தான் ஜெயிலில் இருந்தேனா, அதெல்லாம் கம்மியாக இருக்குது பங்காளி, அதே நேரத்தில் நான் பிச்சைக்கார மாதிரி காசு வாங்கிறதுக்கு இங்கே வரல, எனக்கு கிடச்ச வழியை உனக்கு கொடுக்கணும், அதை சொல்லிட்டு போதும் வந்தேன்னு சொல்கிறப்ப இவனும் பயத்துலே தான் இருக்கான். அப்போ வாட்ச்லேருந்து ஒரு அலாரம் சவுண்ட் வந்துட்டுருக்கு, சரி பங்காளி எனக்கு இன்னொரு முக்கியமான ஆள் இருக்குது, நான் இங்கேருந்து போகணுன்னு அவன் காரட்டாங்கன்னு போயிடுறான், இப்போ அந்த லாயை சம பயத்துலே தான் இருக்கு, இதுக்கடுத்து அவர் ஆஃபீஸ் போறாரு, அப்போ ஒரு ஃபோன் வருது, பார்த்தா அவங்க ஒய்ஃப் அழுதுட்டே பேசிட்டு இருக்காங்க, இவனு பயந்துட்டு வேக வேகமா அவன் வீட்டுக்கு போய் பார்க்கறான், பார்த்தா அவன் வீட்டில் ஒரு நாய் இருக்கும், சும்மா வாக்கிங் போட்டுன்னு அவன் கார்டனில் விட்டுருப்பாங்க, பார்த்தா திடீர்னு அந்த நாய் துளிதுளி செத்து போயிருக்கும், செக் பண்ணி பார்த்ததில் அது சாப்பிட்டதே வசம் கலந்துருக்கு போல, இதை ஒய்ஃப் சொல்லிட்டு அழுகிறப்ப இதை லாயர் பார்க்குறான், அவங்க கூட அலர் அடிச்சுன்னு இங்கே வேகமாக போயிருப்பாள், ஒரு வேளை அவன் தான் வீட்டுக்கு வந்து நாய்க்கு பாய்ச்சி வச்சிருப்பானா, இந்த ஒரு சந்தேகம் அவனுக்கு இருக்குது, அதனால் அவனை எப்படியா தூக்கி ஜெயிலில் போட்டணுன்னு நம்ம ஈரமெல்லாம் கேஸ் போடுறான், அதே மாதிரி போலீஸும் ஆஸ் பண்ணி செக் பண்ணி பார்க்குறாங்க, அவன் வீட்டில் எந்த ஒரு கண்ணு வந்திருக்காது, எந்த ஒரு ஆயுதம் வந்திருக்காது, போலீஸ் அவரை பார்த்து சார் நீங்கள் கரெக்டாக சொல்லுங்கள், இவன் தான் உங்கள் வீட்டுக்கு வந்து நாயை கடத்தினானா, இல்லை அவன் வீட்டுக்கு வந்து பாய்ச்சி வச்சானா, நீங்கள் எதாவது பார்த்துன்னு கேட்குறப்ப இவன் எதுவுமே பார்க்கலன்னு சொல்கிறான், இதை பார்க்குற போலீஸுக்கு கடுப்பாது, என்ன சார் ஒரு லாயர் உங்களுக்கு தெரியாதா, எதுவாக இருந்தாலும் ஆதாரத்தை தான் ப்ரூவ் பண்ணணும், இப்போ அவன் ரிலீஸ் பண்ணுறோன்னு நம்ம ஏதோ ரிலீஸ் பண்ணுறாங்க, இதனால் அவன் சம கோபத்தில் இருக்கான், அண்ட் அந்த லாயருக்கு ரெண்டாவது ஒரு பொண்டாட்டி இருப்பாள், யாருக்கும் தெரியாமல் கூட வச்சுட்டு இருப்பாள், அவளை நைட்டு ஒரு பாருக்கு வர சொல்லியிருப்பான், பட் ஏதோ ஒரு வேலையால் அவனால் அந்த பாருக்கு போக முடிஞ்சிருக்காது, அதனால் அவன் மட்டும் தனியாக அந்த பாரை சரக்கு அடிச்சிருப்பா, அந்த நேரம் பார்த்து நம்ம ஈர அங்கே வரான், அந்த பொண்ணு தண்ணடிக்க ஆரம்பித்தா உன்னை போட்டு வளர ஆரம்பிச்சிடா, நம்ம ஈரவ சமயம் சரக்கு ஊற்றி கொடுக்குறப்ப அவள் போட்டு வளர்த்திட்டே இருக்கா, நம்ம ஈரவும் அந்த பொண்ணுகிட்ட நல்லா சிரித்து பேசுகிறான், அப்போ அந்த பொண்ணு நம்ம ஈரை பார்த்து ஆமாம் நீங்கள் நல்லா பேசுகிறீங்களே, இதுக்கு முன்னாடி எங்கேருந்தீங்க கேட்குறப்ப அவன் ஜெயிலுன்னு சொல்கிறான், அந்த பொண்ணு அதை காமெடியாக சொல்கிறான்னு வச்சு அது பாட்டு சிரிச்சுட்டே இருக்கு, ஜெயிலுக்கு போனீங்களா உங்களை பார்க்க அப்படியே தெரியுது, ஆமாம் எதுக்காக ஜெயிலுக்கு போனீங்க கேக்குறப்ப நானா
பண்ணுறான். இதை பார்த்து அந்த பொண்ணு மறந்து போயிடுது. திடீர்னு அந்த பொண்ணோட கண்ணை கடிச்சு சதையை பிச்சு எறிஞ்சிடறான். அந்த பொண்ணு பாட்டு வழியில் கத்திட்டு இருக்கு. சவனோட எவ்வளோ அடிக்க முடியுமோ அந்த பொண்ணு அவ்வளோ அடிச்சிடறான். இப்போடைய கட் பண்ணால் வீட்டில் அந்த லாயரை காமிக்கிறாங்க. அவன் பாட்டு வீட்டில் உட்காந்து பியானோ வச்சுட்டு இருக்கான். அப்போ அந்த பியானோ இருக்க ஒரு கீழே மட்டும் சவுண்ட் வர முடிக்குது. என்னன்னு பார்த்தா பியானோக்கில் ஒரு ஸ்ட்ரிங் இருக்கும். அந்த ஸ்ட்ரிங்கு காணாமல் போயிருச்சு. ஹே, இந்த பியானோ ஒரு கம்பி இருக்குமே, அது எங்கேன்னு கேட்குறப்ப யாருக்குன்னு தெரிய முடிக்குது. அப்போ போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து அவனுக்கு ஒரு கால் வருது. சார், இந்த மாதிரி நீங்கள் ஒருத்த மேலே கேஸ் போட்டிருந்தீங்களே, அவன் ஏதோ ஒரு பொண்ணை ப்ரூட்டாக ரேப் பண்ணி அடித்து போட்டிருக்கான், நீங்கள் வந்து பாருங்கன்னு சொல்கிறப்ப இன்னும் செம்ம ஹாப்பியாக இருக்குது. ஒரு வழியாக மாட்டான்டா, அவனை தூக்கி ஜெயிலில் போட்டான்னு சொல்லிட்டு வேகமாக அந்த பொண்ணை பார்க்க போகிறான். பார்த்தா அந்த பொண்ணு இவன் வச்சுருக்கிற கீப்பு. இதை பார்த்தோம்னு செம பயமாக இருது. அந்த பொண்ணுகிட்ட போய், ஹே என்னாச்சு, உன்னை யார் இப்படி பண்ண கேட்குறப்ப அவன் தான், நேற்று என்கிட்ட நல்லா பேசினான், நானும் அவனை நம்பி பெட்ரூம் மாதிரி கூட்டி போனேன், பட் என்னுடைய ஆகிட்டான்னு சொல்கிறப்ப இவனுக்கு என்ன பண்ணி தெரில, ஏன்னா ஹீரோமல் கேஸ் போட்டால் இந்த பொண்ணு விசாரிப்பாங்க. அப்போ அந்த லாயருக்கு இந்த பொண்ணுக்கு சீக்கிரட் ஆஃப் இருக்கிற விஷயம் தெரிஞ்சு போயிடும். அதனால் அவன் பொண்ணாட்டி அவளோட பிரிஞ்சு போயிடுவா. இதனால தான் நம்ம ஹீரோ பிளான் பண்ணி இந்த பொண்ணு அடிச்சுக்கன்னு தெரியுது. அதனால் இவனால் திரும்ப ஹீரோமல பழி போட்டு ஜெயிலில் தள்ள முடியல. ஸோ என்ன பண்ண சொல்லிட்டு அவன் செம கோவத்தில் இருக்கான். எப்படி போலீஸ்ட்டு போனாலும் இவனுக்கு அஃபர் இருக்கிற விஷயம் தெரிஞ்சு போயிடும். அதனால் பிரைவேட் டிடெக்டிவ் தான் சால்வ் பண்ணணும்னு ஒரு பிரைவேட் டிடெக்டிவ் மீட் பண்ணுறான். இந்த மாதிரி கேண்டீன் ஒருத்தர் இருக்கான், அவன் நம்பர் ஒன் சைக்கோ, நான் அவனுக்கு எதிராக வாதாடனால என் குடும்பத்தையும் பழி வாங்க பார்க்குறான். சரி, அவனை ஃபாலோ பண்ணி அவன் எப்படி பட்டவன், அவன் எங்கெங்கே இருக்கான், அவனை ஏதாவது போட்டுத்தில் வழியப்பான்னு சொல்கிறப்ப அது டிடெக்டிவ் சரின்னு சொல்கிறான். இதுக்கப்புறம் அந்த லாயர் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவனுக்கு டிடெக்டிவ் கால் பண்ணுறாரு. இந்த மாதிரி நீ அவனை சொன்னில, அவனை போய் ஜெயிலில் விசாரிச்சு பார்த்தேன், பார்த்தா ஒரு நாள் ஜெயிலில் அவன் செம்மையாக ஸ்மோக் பண்ணிட்டு இருந்திருக்கான். அப்போ அவன் கூட இருக்கிறவன் அந்த புகை நாதத்தில் அவனை திட்டியிருக்கான். அடுத்த நாள் காலைல பார்த்தா அவன் கழுத்து உடஞ்சிருக்கு. அவன் நாக்கேற வெட்டி போட்டிருக்காங்க. பட் இப்போ வரைக்கும் ஜெயிலில் அது யார் படம் தெரில. பட் எல்லாரோட கணிப்பு அது நம்ம ஹீரோ தான் தெரிய வருது. ஸோ ஹீரோ ரொம்ப மோசமான போல. எதுக்கு நான் பார்த்துக்கிறேன்னு இவன் தொடர்ந்து நம்ம ஹீரோ ஃபாலோ பண்ணிட்டே இருக்கான். அப்போ ஒரு நாள் நம்ம ஹீரோ ஒரு ரெஸ்டாரண்ட்டு சாப்பிட போகிறான். அப்போ அவனை ஃபாலோ பண்ணிட்டு என் டேட்டு வாங்க போகிறாரு. அப்போ டேட்டு சாப்பிட்றதுக்கு பில் கட்டுவாங்கள. அப்போ அங்க லேடி, சார் நீங்கள் சாப்பிட்டீங்களே, அதுக்கு ஒரு பில்லு கட்டான்னு சொல்கிறப்ப எனக்கு பயம் தருது. நம்ம ஃபாலோ பண்ணி அப்புறம் இவனுக்கு தெரியுன்னு சொல்லிட்டு இவன் ஸ்ட்ரைட்டாக அவங்ககிட்ட போகிறான். இங்கே பாரு, நான் அந்த லாயருக்குள்ளே வேலை பார்த்துட்ருக்கேன், அந்த லாயர் உன்னை ஃபாலோ பண்ண சொல்கிறாரு, நான் இப்போ ஒரே ஒரு வார்னிங் மட்டும் தரேன், நீ மரியாதையா இந்த ஊர் விட்டு பேர், இல்லைன்னா நாங்கள் உனக்கு கொலை பண்ணாலும் பண்ணுவோன்னு சொல்கிறப்ப, ஓ கொலை பண்ணுவீங்களா, சரி அப்போ நான் இந்த ஊர்லேயே தான் இருப்பேன், உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். சில டேட்டிவுக்கும் நம்ம ஹீரோ என்ன பண்ணி தெரில. இங்கே அப்படியே கட் பண்ணால் அந்த லாயரோட ஒய்ஃபை காமிக்கிறாங்க. அப்போ ரொம்ப நாள் கழிச்சு வீட்டில் வெளியே நடந்துட்டுருக்கா. அப்போ அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோ காரில் வந்துட்டுருக்கான். மேடம், நான் இப்போ உங்கள் வீட்டில் வந்துட்டு இருந்தேன், பார்த்த ஒரு நாயோட காலர் இருந்துச்சு, இதை உங்களுக்கு தான் கேட்குறப்ப அவளுக்கு அது பார்க்க அழுக வந்துடுது, ஏன்னா நாய் யாரை கொண்டிருப்பாங்களே, அதே நேரத்தில் ஹீரோ தான் நம்ம ஹஸ்பண்ட் தேர சைக்கோன்னு தெரியாது, அன்றைக்கூட நைட்டு ஒரு வீட்டில் தான் பார்த்துருப்பா, அதனால் எதுவுமே தெரியாமல் நம்ம ஹீரோட சகஜமாக பேசிகிட்டு இருக்கா. பட் போப்போ நம்ம ஹீரோ பேசுகிற பார்க்கறவே தெரிஞ்சிருது இவன் தான் சைக்கோன்னு. டேய் உண்மையை சொல்கிறா, என் புருஷன் தேரால் நீ தானே சொல்கிறப்ப, ஆமாம் நான் தான், ஆனால் நான் ஒன்று ஒன்றும் பண்ண மாட்டேன், எனக்கு தேவையில்ல அவன் புருஷன் தான், அவன் புருஷன் என்ன பழி வாங்கியிருக்கான், நான் அவனை திருப்பி பழி வாங்கணும்ல, அதுக்காக தான் பண்ணுன்னு சொல்கிறப்ப இவன் கோவத்தில் கத்த ஆரம்பிச்சிடா. இதுக்கடுத்து என் வீட்டு பக்கத்தை வந்துடாத, வந்தோன்னு கொண்டு கத்துறப்ப நம்ம ஈரப்பாட்டு காரில் அங்கேருந்து கிளம்பி போகிறான். இந்த விஷயத்தெல்லாம் நம்ம ஹீரோட பொண்ணு தூரத்துலேருந்து பார்த்துட்ருக்கா. இதுக்கடுத்து அவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த லாயர் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வரான். அப்போ அந்த ஒய்ஃப் அவங்க ஹஸ்பண்டை பார்த்து, என்னங்க நீங்கள் நான் அவனை பார்த்தேன், காரில் நம்ம வீட்டுக்கு வந்து சொல்கிறப்ப எனது வீட்டுக்கு வந்தானா, ஏதாவது பண்ணானு கேட்குறப்ப இல்லை எதுவுமே பண்ணல, நான் பேசி அனுப்பிட்டேன்னு சொல்கிறப்ப பேசி அனுப்பிட்டியா, சரி அவன் நம்ம பொண்ணை பார்த்தானா, அவகிட்ட பேசலான்னு கேட்குறப்ப இல்லை அவளை வெளியே உள்ள அவள் வீட்டிலே இருந்தால் சொல்கிறப்ப எனக்கு அப்போ தான் நிம்மதியாது. உடனே டிடெக்டிவ் கால் பண்ணி, யோ இன்னும் பண்ணிட்டுருக்கீங்க, இன்றைக்கி அவன் வீட்டு வரையும் வந்திருக்கான், நீங்கள் என்ன பண்ணுன்னு தெரியாது, அவனை எப்படியாவது கொலை கூட பண்ணுங்கன்னு சொல்கிறப்ப அவன் டிடெக்டிவ் பிளான் போட்டுட்ருக்கான். இங்கே எப்படியே கட் பண்ணால் அந்த லாயரோட பொண்ணை காமிக்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த பொண்ணு சின்ன வயசுலேருந்து ஒரு மாதிரி தனிமையில் தான் இருந்திருப்பா, அவளுக்கு உங்கள் அப்பா அம்மா பிடிக்கவே பிடிக்காது, ஏன்னா எப்போ பார்த்தாலும் வீட்டில் சண்டையாக போட்டுருப்பாங்க, அதெல்லாம் ஒரு மாதிரி தனிமையிலேயே அவள் வீட்டில் உட்காந்துட்டு இருப்பா. அப்போ நைட் அவளுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. பார்த்தா நம்ம ஹீரோ தான் கால் பண்ணுறான். ஹே, ரெண்டு மூணு நாள் ஸ்கூலுக்கு வரலையே, நான் யார் தெரியுதா, உங்கள் ஸ்கூலில் ட்ராமா சார் இருக்கார்ல, நான் தான் பேசுகிறேன், உனக்கு புக்ஸில் நிறைய ரீட் பண்ணுறது பிடிக்கும்ல, நாளைக்கு ஸ்கூலில் ஆடிட்டோரியம் இருக்குல்ல அங்கே உனக்காக வெயிட் பண்ணுவேன், நீ மறக்காமல் வந்துருன்னு சொல்கிறப்ப இந்த பொண்ணு கால் பண்ணிடுறா. ஆக்சுவலாக அந்த பொண்ணை ஒரு டீனேஜ் பொண்ணுமா தான் காமிச்சிருப்பாங்க, அதாவது அப்பா அம்மா கூட அவளுக்கு இருக்க பிடிக்கல, ஸோ ஏதோ ஒரு பையனை பார்த்து அவனோட லவ் இன்ட்ரெஸ்ட் தான் எப்படி இருக்கும், இந்த மாதிரி அந்த பொண்ணு இயங்கிட்டு இருப்பா. ஸோ அதே மாதிரி காலையில் இவ ஸ்கூல் போகிறா, அந்த ஆடிட்டோரியம் போய் பார்க்குறா, பார்த்தா நம்ம ஹீரோ இருக்கான். நம்ம ஹீரோ அந்த பொண்ணை செம்மையாக பேசிகிட்டு இருக்கான். அவள் பேச பேச இந்த பொண்ணு மயங்க ஆரம்பிச்சிடா. பட் ஒரு கட்டத்தில் இந்த பொண்ணு, நீங்கள் தானே எங்கள் அப்பா ஓரளவு திட்டே இருப்பார்ல, அதை நீங்கள் தானே கேட்குறப்ப ஆமான்னு சொல்கிறான்.
அப்போ நீங்கள் என் வீட்டு நாயை கொண்டீங்களா? அதுக்கு நீங்களே விசாரிச்சுன்னு கேட்குறப்ப, இல்லை அதை நான் பண்ணவே இல்லை, எனக்கு தேவையில்லை, உங்கள் அப்பா மட்டும்தான், உங்கள் அப்பா தப்பு பண்ணியிருக்காரு, அதுக்காக உங்கள் அப்பாவை பழி வாங்குறேன்னு சொல்கிறப்ப சத்தியம் பண்ணுங்கள், நீங்கள் என் வீட்டு நாயை கொள்ளேன்னு கேட்குறப்ப நான் மீறி இல்லைன்னு சொல்லிகிட்டு இருக்கேன், நான் ஆக்சுவலாக மீற தான் கொண்டிருப்பேன், அந்த பொண்ணை மயக்கிறதுக்காக இவன் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கான். அண்ட் அந்த பொண்ணோட மனசு அந்த பொண்ணுக்கு உங்கள் அப்பாவை பிடிக்காதுல்ல, ஸோ அதை வச்சு அவங்களுக்கு ஆப்போசிட்டு திருப்பணும். இந்த மாதிரி நம்ம ஈரோ பேசுகிறப்ப அந்த பொண்ணு நம்ம ஈரோட வலையில் விழுந்துடுறா. அதுக்கப்புறம் நம்ம ஈரோ அந்த பொண்ணும் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஈரோ வீட்டுக்கு வந்துட்டுருக்கான். பொறுத்துட்டு நாலு பேர் நம்ம ஈரோ சுற்றி உழைக்கிறாங்க. கையில் பேட்டு செயின் வச்சு நம்ம ஈரோ போட்டு அடியே நடிக்கிறாங்க. அந்த அப்பா கூட ஒரு ரேட்டு வச்சு நம்ம ஈரோ குழப்பம் சொல்லியிருப்பார்ல, ஸோ அவங்க எல்லோரும் சேர்ந்து நம்ம ஈரோ போட்டு அடியே நடிக்கிறாங்க. எல்லோரும் குப்பை தொட்டு பக்கத்தில் உட்காந்துட்டு ஒளிஞ்சிருந்து பார்த்துட்ருக்கான். போட்டு ஒரு கட்டத்தில் நம்ம ஈரோ அவங்க போட்டு பொலப்பணம் பழக்க ஆரம்பிச்சிடறான். எல்லோரும் அடியாட்டு நடிக்கிறப்ப அந்த டஸ்ட்பின் பின்னாடி ஏதோ சவுண்ட் கேட்டுருக்கு. இதை பார்க்க நம்ம ஈரோ புரிஞ்சிருது அது லாகரான்னு சொல்லிட்டு, டேய் நான் கூட இந்த ஊருட்டு போகலான்னு இருந்தேன்டா, பட் எப்போ நீ என்னை கொலை பண்ண பார்த்தியோ அப்போ நான் அந்த வீட்டில் இருப்பேன், முதலாவது ஒன்றை மட்டும் தான் பழி வாங்கிட்டு இருந்தேன், இப்போ உன் குடும்பத்துக்குற ஒத்துல விட மாட்டேன், உன்னால் முடிஞ்சவன் குடும்பத்தை காப்பாற்றிக்கோன்னு நம்பியும் சவால்ட்டு போயிடுறான். இப்போ அந்த லாயருக்கு இன்னும் பயம் அதிகமாகிடுது. அந்த அடுத்த நாள் காலில் அந்த லாயர் மேலே கேஸ் போட்டிருக்காங்க. பார்த்தனே நைட் நம்ம ஈரோ போட்டு அடிச்சிருப்பாங்களே, அது அந்த லாயர் தான் ஆல்சர் பண்ணி அடிச்சோன்னு சொல்லிட்டு நம்ம லாயர் மேலே கேஸ் போட்டிருக்கான். அண்ட் அதுக்கு ஆதாரமாக இது கூட ஈரோ பார்த்து பேசியிருப்பாள், இந்த மாதிரி இந்த ஊரோட பேர் அப்படி இதுக்கு மேலே இந்த ஊரில் இருந்தினா உன்னை ஆளாச்சு கொண்டுருவேன், மறையாவது இங்கேருந்து பொண்ணு மாட்டியிருப்பாங்களே அந்த ஆடை நம்ம ஈரோ ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பான். அது ஜட்ஜுக்கிட்ட போட்டு கட்டுறப்ப ஜட்ஜை கோவம் வந்துடுது. சார் என்ன பண்ண வச்சிருக்கீங்க, ஏன் இந்த நபரோட தாக்கடின்னு கேட்குறப்ப இவனை தான் பேச சமாளிச்சிட்ருக்கான் ஜட்ஜ். கடைசியாக சரி இப்போ உங்களுக்கு ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணுறேன், இதுக்கடுத்து இந்த கேண்டிங்கிற நபர் எங்கே இருக்காரோ அந்த இடத்துல நீங்கள் இருக்கக்கூடாது, அந்த இடம் மட்டும் இல்லாமல் அதை சுற்றி 500 மீட்டர் இருக்கும்ல அதுக்குள்ளே நீங்கள் போகக்கூடாது, இன்கேஸ் நீங்கள் இதுக்கடுத்து அவர் பக்கத்தில் போகிறமா தெரிஞ்சால் உங்களை அரெஸ்ட் பண்ணிடுவோம், இதான் கோர்ட்டோட உத்தரவுன்னு சொல்கிறப்ப அவன் அங்கேருந்து போயிட்டுருக்கான். இப்போ உனக்கு செம்ம கடுப்பாது, எப்படியாவது அவன் குழப்பணியாக ஆகணுமே, நம்ம குடும்பத்தை காப்பாற்றியானே அந்த ப்ரைவேட் டிட்டு இருப்பார்ல அவர் வச்சு ஒரு பிளான் போடுறான், அதாவது இவங்க எல்லாரும் ஃபேமிலியாக ஒரு பிக்னிக் போகிற மாதிரி பிளான் போடுறான். அப்போ இவங்க யாருமே வீட்டில் இல்லைன்னா கண்டிப்பாக ஹீரோ வீட்டுக்கு வந்து ஏதோ ஒரு பிளான் பண்ண பார்ப்பான். அப்போ நம்ம அவனுக்கே தெரியாமல் அந்த ஊருக்கு போகாமல் நம்ம வீட்டில் ஒளிஞ்சிருக்கணும், கரெக்டாக ஹீரோ வீட்டுக்குள்ளறப்ப அவனை போட்டு தள்ளிடணும். நம்ம ஊருக்கு போகிற மாதிரி ஆச்சு, ஹீரோ வேற ஆளாக போட்டு தள்ள மாதிரி ஆச்சு, எப்படி இந்த ட்ராமா ஓகேன்னு கேட்குறப்ப எல்லோரும் சரினு சொல்கிறாங்க. அதே மாதிரி இவங்களும் ஏர்போர்ட் வழியாக வெளியூர் போகிற மாதிரி ட்ராமா பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அதை நம்பிகிட்டு இருக்கான். ஆனால் இவங்க யாரும் வெளியூர் போகாமல் வீட்டில் லைட்டில் ஆஃப் பண்ணி வெளியே பூட்டிட்டு வீட்டில் எல்லாம் மாதிரி கமிச்சிட்ருக்காங்க. அண்ட் அதனால அந்த டிடெக்டிவ் இருப்பார்ல அவரும் செக்யூரிட்டி மாதிரி வெயிட் பண்ணிட்டே இருக்காரு. ஹீரோ அந்த வீட்டுக்குள்ளே வருவான், அவனை போட்டுத்தெல்லாம் வெயிட் பண்ணிட்டே இருக்கிறப்ப யார் வர மாதிரி தெரில, இந்த வீட்டில் ஒரு வேலைக்கார லீடராக இருக்கும், ஏமா நானும் ரொம்ப நாள் வெயிட் பண்ணி பார்த்து டயர்டாக இருக்குது, ஒரு காஃபி போடுன்னு சொல்கிறப்ப அந்த வேலைக்கார லேடி திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா அது வேலைக்கார லேடியில் நம்ம தலைவர் ஹீரோ தான். சீரியஸாகவே சீன் பார்க்குறப்ப நானும் மறந்து போயிட்டேன். நம்ம இரவு அவங்ககிட்ட ஒரு பியானோ கம்பி இருக்கும், அதை எடுத்து அவன் கழுத்தை நெரிச்சிட்டு இருக்கான். அவன் கையில் இருக்கிற கண்ணு ஷூட் பண்ணலாம் பார்க்குறப்ப நம்ம இரவு மிஸ் ஆயிடுறான். பட் அந்த கன் சவுண்டு தூங்கிட்டு இருக்க அந்த லாயர் கேட்டுரும், உடனே வேகமாக என்னாச்சுன்னு நெரிச்சு பார்க்குறான். பார்த்தா அந்த டேட்டை கொண்டு வச்சுருக்காங்க. அண்ட் அதே இடத்துல வீட்டில் ஒரு வேலை கறிஞ்சிருப்பால அந்த வேலை கறியுமே நம்ம இரவு சாவழிச்சிருப்பான். அந்த அயன்ட்டில் பக்கத்தில் ஒரு பியானோ கம்பியில் இருக்குது, இவங்க கூட ஸ்டார்டிங் பியானோ வச்சுருப்பான், பட் அந்த பியானோ ஒரு கம்பி மிஸ் ஆகிருக்கும்ல அந்த கம்பி ஆட்டை போட வச்சது கூட நம்ம ஹீரோ தான். அப்போ இதுக்கு முன்னாடி நமக்கு தெரியாது நிறைய வாட்டி இந்த வீட்டுக்கு வந்து நம்ம வீட்டு நோட்டு ஒன்று பார்த்துருக்கானா, இதனால அந்த ஃபேம் மறந்து போயிடுறாங்க. அண்டு வந்து ரத்தோடு நடந்து போயிட்டுருக்கானா, அந்த ரத்தம் வழிக்குட்டி இவன் அந்த ரத்தத்தில் பறந்து விழுந்துடுறான். அண்ட் அயன்ட்டு அந்த பொண்ணு அந்த பணத்தை பார்த்துருப்பால அதை பார்த்து மறந்து போயிருப்பா. இந்த லாயை செம கடுப்பாகி அந்த கீழே ஒரு கண்ணு இருக்கும், அதை எடுத்து வெளியே மாட்டிகிட்டு இருக்கான். டேய் உனக்கு நான் தானே வேணும், முடிஞ்சால் என்கிட்ட வாடா, என்ன கொல்றா கொல்றான்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு மேலே ஷூட் பண்ணிட்டே இருக்காரு. இதை பார்க்குறவங்க ஒய்ஃப் என்னங்க, அவன் நம்மளை கொண்டாலும் கொண்டுருவான், வாங்க இதுக்கு மேலே வந்து ஊரில் இருக்க வேணாம், வேறு எங்கேயாவது போவேன்னு இவங்க கார் எடுத்துகிட்டு எங்கேயோ போயிட்டுருக்காங்க. பார்த்து இவங்களுக்கு தனியாக ஒரு போட் ஹவுஸ் இருக்கும், ஸோ அங்கே போய் ரெண்டு நாள் ஸ்டே பண்ணலான்னு சொல்லிட்டு இவங்க இந்த இடத்துக்கு போயிட்டுருக்காங்க. இவங்க போகிற அந்த ஏரியா பேர் தான் கேம்ப் ஃபயர். பட் அங்கே தான் அவங்களுக்கு இன்னொரு டிஷ் காத்திருக்கு, இவங்க போகிற காரு கீழே தான் நம்ம தலைவன் கம்பி பிடிச்சி போயிட்டுருக்கான். ஆனால் அது எதுவும் தெரியாத அந்த ஃபேமிலியும் இவங்க போட்டு காரில் ஜாலியாக போயிட்டுருக்காங்க. இவங்க வர வேண்டிய போட் ஹவுஸ் வந்துடுது, அந்த போட் எடுத்துகிட்டு நடுக்கரைக்கு போயிட்டாங்க. இப்போ உங்களுக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது, நமக்கு கிட்டத்தட்ட ஆத்தாண்டி வந்துட்டோம், இதுக்கெடுத்தாவே இங்கே வரவே மாட்டான், நம்ம ஜாலியாக இருக்கன்னு சொல்லி இருக்கிறப்ப அந்த போட்டுக்கு வெளியே ஏதோ சவுண்ட் கேட்டுருக்கு. இந்த ஹஸ்பண்ட் என்னென்னு பார்க்கலாம்னு சொல்லி வெளியே போகிறாரு. அங்கே பார்த்து நம்ம ஹீரோ தான் இருக்கான். அந்த லாயர் அடியோடு நடித்து அவன் கை காலில் கட்டி போட்டுறான். இது உள்ளே இருக்கிறவங்க யாருக்கு ஒன்றும் புரிய முடியுது,
பட் திடீர்னு நம்பீர் உள்ளே போந்துடுறான். அதை பார்த்து அந்த ஒய்ஃப் மறந்து போயிடுறாங்க. அந்த ஆயிட்டு அந்த ஹஸ்பண்டை கை காலை கட்டி போட்டு வச்சுருக்காங்க. நம்பீர் அந்த பொண்ணை பார்த்து, பேபி நான் எத்தனை வாட் சொல்லியிருக்கேன் நான் லவ் பண்ணுறேன்னு, சரி இங்கே வா நான் ஒன்றை மட்டும் இதை பண்ண மாட்டேன், நீ கீழே படுத்துக்கோன்னு சொல்லிட்டு அந்த கிச்சன் கீழே ஒரு கபோர்டு மாதிரி இருக்கும் அதுக்குள்ளே அந்த பொண்ணை படுக்க வச்சிட்றான். ஸோ அந்த பொண்ணும் அதுக்குள்ளே அடைஞ்சு கிடக்குது. பார்த்தா அதே இடத்துல ஒரு கெரோசின் பாட்டில் இருக்கும். ஸோ அதை எதுக்கு எடுத்து வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை எடுத்து வச்சுக்கிறா. அதுக்கடுத்து இந்த ஹஸ்பண்டோட பொண்ணு இருப்பால, அவன் அந்த ஹஸ்பண்ட் முன்னாடியே பார்த்துக்கோ உன் பொண்ணு என் கூட தான் இருக்கா, நான் கூட இருக்க போகிறேன்னு அந்த ஹஸ்பண்ட் முன்னாடியே அந்த பொண்ணை ரேப் பண்ண பார்க்குறான். இதை பார்க்குற அந்த லாயருக்கு என்ன பண்ணே தெரில, அவனு கட்டப்பட்டு விற்றவரம் கத்திட்டு இருக்கான். இந்த ஒய்ஃபை ரேப் பண்ணிகிட்டு இருக்கால, அப்போ அந்த ஒய்ஃபை மெதுவாக அவன் பாக்கெட்லேருந்து கண் எடுக்கலாம் பார்த்துட்ருக்கா. இதை பார்க்குற நம்ம ஈரவும், என்ன பேபி நான் விட்டுறலாம்னு பார்த்தேன்னு, நீ இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கை காலை கட்டி போட்டுறான். அதுக்கப்புறம் அந்த ஹஸ்பண்டை வெளியெடுத்து கீழே அந்த பொண்ணு இருப்பால் அவளையும் அவுத்துட்டுறான். பார்த்துக்கோங்க எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான், இவன் என்ன பண்ண போன பாருன்னு அவனை போட்டு மிதிவையும் மிதிக்கிறான். இதை பார்க்குற அந்த ஒய்ஃப் அந்த பொண்ணும், ப்ளீஸ் விட்டுருங்க அவர் எங்கள் அப்பா, விட்டுருங்க விட்டுருங்கன்னு அந்த பொண்ணு கத்திட்டு இருக்கா. நான் மிகவும் சாதாரணமாக, ஓ அப்படியா இருன்னு சொல்லிட்டு இவன் போய் சூட்டு குடிச்சிட்ருப்பால, அதே மாதிரி சூட்டுக்கு பற்ற வச்சுட்டு இருக்கான். இந்த பொண்ணு தான் கெரோசன் போட்டுருக்கும்ல, அதை எடுத்து நம்ம ஈரோ மூஞ்சில் ஊற்றிட்டுருது. ஸோ நெருப்பு பற்றி நம்ம ஈரோ மூஞ்சி எரிஞ்சிட்டு இருக்கு. இதை பார்க்க அந்த ஒய்ஃப் தள்ளி விட்றப்ப நம்ம ஈரோ தண்ணிக்குள்ள விழுந்துடுறான். இப்போ அந்த ஃபேமிலி அமைதியாக இருக்குது. பார்த்தா அந்த கப்பலுக்கு வெளியவே ஒரு கயிறு தொங்கிட்டு இருக்கு. இவன் எரிஞ்ச ஃபேஸோடைய அந்த கயிறு பிடிச்சி திரும்ப அந்த போட்டில் வந்துடுறான். இந்த பக்கம் வெளியே செம்மைய மழை போய் அடிச்சிட்டு இருக்கு. இந்த பாவம் போட்டு அப்படியே ஸ்டெடியாக வைக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேரிங் பிடிச்சி ஆடிட்டு இருக்காரு. பட் திரும்பவும் நம்ம இருந்து நடத்துக்கு வந்துடுறான். அவங்ககிட்ட ஒரு கண் இருக்கும், அதை எடுத்து எல்லாருமே மிரட்டி அந்த லாயரை போட்டு அடியே நடிக்கிறான். இதை பார்த்து திரும்ப அந்த ஒய்ஃப் அந்த பொண்ணு அழுதுட்டு இருக்காங்க. ஆமாம் ஒரு விஷயம் தெரியவே தெரியாதுல்ல, நான் எதுக்கு உங்கள் புதுசில் அடிச்சுட்டு இருக்கேன், உன் புதுசு ஏமாதிரி கேஸ் போட்டான் அதுக்காக அடிக்கணும்னு பார்த்துட்டுருக்கீங்களா, இல்லை உங்கள் புருஷன் அவன் தொழிலுக்கு துரோகம் பண்ணிட்டான், சொல்லு நீ என்ன பண்ண சொல்லு, நீ எனக்கு பண்ண துரோகத்தை சொல்லுன்னு சொல்கிறப்ப அவனு சொல்ல ஆரம்பிக்கிறான். நீ ஒரு பொண்ணை கொலை பண்ண, அந்த பொண்ணு நல்லவ கிடையாது, அவர் தப்பான பொண்ணு, கிட்டத்தட்ட வாரத்துக்கு மூணு ஆண்களை ஏமாற்றிட்டு இருந்தா, அந்த கோபத்தில் நீ அந்த பொண்ணை கொலை பண்ணிட்ட, இதனால் உனக்கு குறைஞ்சபட்ச தண்டனை கிடச்சிருக்கும். பட் நான் தான் அந்த ரிப்போர்ட்டை மறைச்சி உனக்கு அதிகமாக தண்டனை வாங்கி கொடுத்துட்டேன், என்னை மன்னிச்சுன்னு சொல்கிறப்ப கேட்டுட்டீங்களா, உன் புருஷன் நல்லவன் கிடையாது, என்னை 14 வருஷம் ஜெயிலில் போட்டிருக்கான், இவனை சும்மா கொள்ளாமல் சொல்லிட்டு திரும்ப அடியும் நடிச்சிட்ருக்கான், வெளியே மழை போய் நடிச்சிட்ருக்கு. ஸோ அதில் ஒரு பாறையில் வேற இவங்க போட்டு மோதிடுது. இதனால் எல்லாருமே தண்ணியில் அடித்து கீழே விழுந்துட்டுருக்காங்க. அந்த நேரமாக லாயர் அவங்களோட ஒரு ஹேண்ட் கஃப் இருக்கும், அதை எடுத்து நம்ம ஹீரோவையும் அந்த போட்டோட காலி கட்டி போட்டுறான். அண்ட் பக்கத்தில் சில பாறைகள்லாம் இருக்கும், அதை எடுத்து நம்ம ஹீரோ மண்டலையே சப்பு சப்பு நடிச்சிட்ருக்கான். இப்போ அந்த தண்ணியில் இந்த போட் மூழ்கிட்டு இருக்கு. இவனோட கால் அந்த ஹேண்ட் கஃப் மாட்டுனால இவனும் தண்ணியில் மூழ்கிட்டு இருக்கான். பட் சாகர் கடைசி நேரத்தில் கூட அவ்வளோதெல்லாம் பேசிகிட்டு இருப்பான், உனக்கு ஒரு பாவம் இருக்குது, பைபிளில் இந்த வசந்தத்தை பாரு, அதில் கடவுள் உனக்கு ஒரு பாவத்தை வச்சுருக்காரு, இந்த பாவத்து படி சாவேன்னு நம்ம ஈரப்பாடு காட்சியும் கத்திக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் போட்டு தண்ணியில் முழுக்கிறோட சேர்த்து இவடும் தண்ணியில் மூழ்கி சேர்த்து போயிடுறான். இப்போ ஒரு வேலை லாயர் தப்பிச்சிட்டான், அந்த புயல் அடித்ததில் இவங்க கரை ஒதுங்கியிருப்பாங்க. பார்த்து நடமே சேரு சகதியமாக இருக்கும். ஒரு வேலையை அந்த லாயர் அவன் ஒய்ஃபையும் காப்பாற்றிட்டான், அவன் பொண்ணையும் காப்பாற்றிட்டான். இதோட கேஃபியருங்கிற இந்த படம் முடியுது. உண்மையாக இந்த படத்தை வாய்ஸ் ஓவர் சொல்கிறப்ப உங்களுக்கு ஒரு மாதிரி தெரியும், பட் சீரியஸ்லி நீங்கள் இந்த படத்தை பாருங்கள், வெறித்தனமாக இருக்கும். அதுவும் ஆக்டர் ராபர்ட் டினியர் அவர் கெரியரில் பண்ணதில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்டிங்னு நீங்கள் இந்த படத்தை சொல்லலாம். கடைசி 30 நிமிஷம்லாம் வெளுத்து கட்டியிருப்பார். அண்ட் இந்த படம் தமிழ் டப்பிங்கில் இருக்குது. ஸோ டைம் கிடச்சா நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் யாருக்குமே இந்த படம் பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான மூவிஸை பற்றி தெரிஞ்சிக்க முடிச்சுட்டு அதை கொஞ்சம் வச்சுக்கோங்க. உங்களை அடுத்த நாளில் ஒரு ஆசமான உடல் பற்றி சிங்க. பை கைஸ்.